இங்கேருந்து முதல் மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்து 2000 ரூபா, ஆமாம் ரெண்டாவது மாதம் வந்து உங்களுக்கு 5000 ரூபா, ஆறாவது மாதம் வந்து உங்களுக்கு 10000 ரூபா இருக்கும். இவனை 6 மாதம் கழிச்சு வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டேன். ஜாஃபர் பனஹின்னு சொல்லி ஒரு ஈரான் டைரக்டர், அவர் வந்து என்னென்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீ 20 வயசுக்கு நீ படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே 3 படம் எடுத்துட்டார். இப்போ நாலாம் சில நேரங்களில் நடந்தது ரொம்ப சீரியஸாக நடந்திருக்கும் ஷூட்டிங்கில், தனியாக போய் நான் வாய்விட்டெல்லாம் சிரிச்சிருக்கேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா, ஐடியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க காமெடியெலாம் விரும்புவாங்க, அது பிடிக்குமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களை நீங்கள் உணரும் போது பெரிய பெயின்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாப்பிடல, நான் நடந்து போயிட்டு இருக்கோம், இங்கே வரை சாப்பிடாம நடந்து போயிட்டு நீங்கள் தேவையாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. முழுத்தும் காமெடி தான் சார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்குமே வந்து உங்களுக்கு டூலெட் படத்துக்கு அவார்டு, நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரன் சர்வ வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. அந்த தருணம் எப்படி சார் வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு, முதல்ல யார் சொன்னா உங்களுக்கு? இல்லை, நான் டிவியில் லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் முதல்ல வந்து இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எல்லா படங்களும் அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் 3 ரிப்போர்ட்டு கேட்குறாரு, தமிழ் ஏதோ ஒன்று இல்லைன்னா அப்புறம் அவர் அந்த பழைய லிஸ்ட்லாம் புரட்டி அப்போ கடைசியில் தான் வருது. அப்போ நான் ஒய்ஃப் பசங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அது ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது டூ லெட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முதல் முறையாக நாங்கள் கல்கத்தாவுக்கு போயிருந்தோம். கல்கத்தாவுக்கு போயிருக்கும்போது அங்கே காம்படிஷனில் இருக்குது, இந்தியன் ஃபிலிம் காம்படிஷன் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவலுக்காகவே படம் எடுக்கிற ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் இங்கே வருவாங்க. அதில் இந்த படம் நம்ம படம் இருந்தது. அதுவுமே முதல் விருது ஒன்று அறிவித்தாங்க, ரெண்டாவது விருது ஒன்று அறிவித்தாங்க. ஏன்னா 2 விருது தான் இருக்குது மொத்தமே. அதெல்லாமே வந்து ஜூரி அவார்டு அதை நினச்சிட்டு கடைசியில் பெஸ்ட் ஃபிலிம் டூல் எடுத்துனோன்னா இருந்துச்சு. ஏன்னா அது அது ஒரு விதமான த்ரில்லு தான் வச்சுங்களேன். த்ரில்லு தான், த்ரில்லு தான், த்ரில்லு இருக்கும். ஆனால் அதில் எதிர்பார்த்தீங்களா சார் வந்து அவார்டு, நேஷனல் அவார்டு கிடைக்கிறப்பவே நமக்கு நிச்சயம் நம்ம படத்துக்கு கிடைக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா என்ன மாதிரியான படங்கள் கலந்துக்கிறது, என்ன மாதிரியான சூழலில் அந்த படங்களை பார்க்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்னா ஒரு ஒரு போட்டி ஒரு விருதுக்கான விருது, அதை நம்ம அனுப்புகிறோம். அது இங்கே நம்ம ஊரில் கிடைச்சா அது சரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு கவனத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குன்னு நான் நினச்சேன். நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நிச்சயமா நடந்துட்டு. ஆக்சுவலி படத்தோட தலைப்பே வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கு, டூ லேட் அப்படின்ட்டு வீட்டு தொலை வர மாதிரி அந்த ஸ்டில்ஸ் பார்த்தாலே தோணுது. கதை எதை பத்தின கதை சார் அது? கதை நீங்க சொன்ன மாதிரி அதை பத்தின கிட்டத்தட்ட அது அதுதான் கதை. ஏன்னா நான் என்ன சார் நினைக்கிறேன்னா, ஒரு படத்தோட தலைப்பே அதை கிட்டத்தட்ட ஒரு கதையை சொல்லிடும். எல்லா நல்ல படங்களுக்குமே அந்த ஒரு தலைப்பு வந்து தலைப்பிலே ஒரு ஒரு அன்ஃபோல்ட் ஆயிரும், அந்த கதை வந்து அன்ஃபோல்ட். அது மாதிரி இதுல வந்து அந்த டூ லெட்டுங்கிறது சில நேரங்களில் நமக்கு சில பேர்கள் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் கல்லூரி காலத்தில் பார்க்கும்போது சில பொண்ணுங்களோட பேர் வந்து உங்களோட பேரை கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மயக்கம் இருக்கும். அப்புறம் சில படிக்க ஆரம்பிச்சப்போனா சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா, சில வெந்நீர் இரவுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை சொன்னாலே எனக்குலாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அன்னியன் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி வந்து சில பேர்கள் வந்து நம்மளை வந்து ஹாண்டிங்காக இருக்கும், நம்மளை நினைவுபடுத்த வைக்கும். சென்னைக்கு வந்து வர்ற வரைக்கும் எனக்கு டூ லெட்டுங்கிற அந்த வார்த்தை மேலே எனக்கு எந்த கவனமும் இல்லை. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தான் டூ லெட்டுங்கிற வார்த்தை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வார்த்தையாக மாறுது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளவு அந்த அந்த 5 எழுத்துக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள, அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே காஸ்ட் இருக்குது, ரிலீஜன் இருக்குது, பெரிய எக்கனாமிக்கல் இருக்குது, பாலிட்டிக்ஸ் இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அதுவே தலைப்பாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க தலைப்புலேயே நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த பின்னாடி அப்படின்ட்டு. உங்களுக்கு நடந்த அனுபவங்கள்லாம் ஆக்சுவலி கதையை எழுதியிருக்கீங்களா இல்லை? அனுபவம் தான் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே வந்து சொந்த கதை, சோக கதைகள் நிறையா சொந்த, அதாவது எல்லா படங்களுமே எல்லா ரைட்டருமே சொல்லுவாங்க, பொதுவாக எல்லா ஃபிலிம் மேக்கரை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஃபிலிம் மேக்கர் தன்னோட லைஃப்பில் ஒரே படத்தை தான் திரும்ப திரும்ப எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க, எந்த ஃபிலிம் மேக்கராக இருந்தாலுமே. ஏன்னா அவங்களுக்கு ஆழமாக ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், நீங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். இப்போ சாப்ளின் வந்து அவர் அத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள் படங்களோட தீம் என்ன அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு கறிக்கடைக்காரர் வந்து ஒரு ஆடை பிடிச்சிட்டு போனார்,
ஆடை பிடிச்சிட்டு போகும்போது அந்த ஆடு வந்து எப்படி நிறைய போச்சு, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஒரு கடத்துல திடீர்னு அந்த ஆடை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு கிளம்பி ஓடிடுச்சு. ஒரு திறந்த வெளி, அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்காக அவர் இங்கே எங்கேயே எங்கே எங்கேயும் ஓடி தவிர்க்கிறாரு. அது அந்த பக்கம் தாவது அவர் கீழே விழுகிறாரு. எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஆட்டத்தோட முடிவில் அவர் திரும்ப ஆட்டை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு திரும்ப கறி வெட்டுறதுக்காக கூட்டி போகிறாரு. நான் அழுதுட்டேன். சொல்கிறார், என்னுடைய நான் எடுத்த மொத்த படங்களோட கதையும் இதுதாங்கிறாரு. அப்போ என்னென்னா, லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்களை பாதித்த விஷயம் தான் திரும்ப திரும்ப படமாகவும் ஏதாவது மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரி இதுவுமே இப்போ எனக்கு என்னோடய நண்பர்களுக்கு அது சென்னையில் வந்து பார்க்கும்போது, ஒரு தடவைலாம் வீடு பார்க்க போகும்போது ஒரு வீட்டில் வெளியில் 10 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வரிசையாக ஒருத்தராக உள்ளே போய் பார்த்து அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து வராங்க. இது வந்து ஏதோ என்ட்ரி பண்ணுறதுனா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து வந்தவங்களால என்னடா, நமக்கு ஏன்னா நம்ம நம்ம ஊரில் வந்து வீடுங்கிறது, நீங்கள் வீடு வாடகைக்கு வீட்டில் இருந்தால் கூட, நாங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்கோம், சொந்த வீடும் இருக்குது. அது கதவுங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். எனக்கெல்லாம் கதவை பூட்டினா தான் யாவுமே இல்லை, எப்போவுமே திறந்தான் கிடக்கும். நண்பர்கள் வருவாங்க, மதியம் தூங்குவோம், சாப்பிடுவோம், பேசிட்டு இருப்போம், படம் பார்ப்போம், கிரிக்கெட் விளாடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இங்கே வந்தவொடனே எல்லா கதவுகளும் பூட்டியிருக்கு, எல்லா ஜன்னல்களும் பூட்டியிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எதுக்கு ஜன்னல்கள்னு தெரியல, எல்லா ஜன்னலும் பெரும்பாலும் பூட்டி தான் இருக்குது, எல்லா கதவுகளும் சாத்தி தான் இருக்குது. அப்போ எல்லோரும் ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி, எல்லா ஃப்ளாட்லேயும் செக்யூரிட்டி இருக்காங்க. நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, எதுக்கு பார்த்து, ஒரு விதமான ஒரு இறுக்கத்தை நமக்கு நம்மளே போட்டுக்கிற மாதிரியான ஒரு இது. நான் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா, ஏன் போயிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது வந்து ரொம்ப வசதியான ஒரு சிறைச்சாலை அப்படின்னாரு. அந்த அந்த ஊரே அது மாதிரி தான். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போனீங்கன்னா, ஷாப்பிங் மால்குள்ளே இருக்கிற நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குமோ அதே மாதிரி நகரங்களுக்குள்ளே இருக்க முழுக்க வீடுகளுக்குள்ளே தான் இருக்க வேண்டியது. அப்போ இந்த வீடுங்கிறது வந்து உங்களோட எமோஷனில், உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாகத்தை வைக்குது. அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போது தெருக்கள் மாறுது, வீடு மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் மாறும்போது இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல நகரத்தில் வாழும்போது இது வேறு விதமான ஒரு ஒரு உணர்வாக இருக்கே அப்படிங்கிறத வச்சு இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, நம்ம பண்ணலாமே அப்படின்னு. சார், நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்து எவ்வளோ வீடு சார் மாறிடுப்பீங்க கிட்டத்தட்ட? நான் வந்து 2-3-4 வீடு மாறிட்டு. 4 வீடு மாறிட்டீங்க. மறக்க முடியாத அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? இதில் வீடு இந்த மாறுறதில்ல, இப்போ சொன்னீங்க ரொம்ப எமோஷன்ஸாக இருக்கும், அந்த சூழலே மாறும் ஒவ்வொரு டைமும். அது என்னென்னா, அதில் முக்கியமானது வந்து சில வீடுகள் வந்து டெட்லைன் இருக்கும். சார், நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து எல்லோரும் வர்றாங்க, இங்கே உங்கள் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், அதனால் வந்து ஒரு ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள காலி வேண்டிய நல்லா இருக்குமாங்க. நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே காயாக இருந்து ஒரு நிலைமை வந்து திடீர்னு வந்து ஹை ஸ்பீடுக்கு மாறும். மாறி ஒரு பரபரப்பாகி எங்கேயா அந்த டூலெட் போர்டு இருக்குன்னு டூலெட் தான் நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்புறம் சில அந்த மீடியேட்டர்ஸ் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்ப்போம், அவங்க கூட்டி போவாங்க. அவங்க பெரும்பாலான இடங்களை போகும்போது சொல்கிறது எல்லாமே பெரும்பாலான பொய்யாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டை எப்படியோ வாங்கிருந்துங்க இருக்கா, அந்த பொய்யினால் ஒன்றும் இல்லை, ஒயிட் லேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு புத்தரோட முக்கியமான ஓஷோலாம் சொல்லியிருக்காரு, பி ஏ விட்னஸ் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு. அதாவது உங்களுக்கு நீங்களே சாட்சியாக இருங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னு இல்லாமல் செழியன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஒரு 3வது மனுஷனாக அவங்கள பார்க்கும்போது லைஃப் வந்து காமெடியாக மாறிடும், அல்லது கதையாக மாறிடும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம வீடு தேட போயிட்டு இருக்கோம், வீடு தேடினாங்க, ஒரே வெயிலாக இருக்குங்க, கிடைக்கலங்க, கஷ்டங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் பர்சனாக நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கள நீங்களே ஒரு தேர்ட் பர்சனாக, அவர் வீடெலாம் தேடுறாருப்பா, ரொம்ப கஷ்டப்படுறப்பா, நம்மளே இன்னொருத்தர் வெயில் நேரம் அலைஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்காருப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஃபோர் பிக்சரே காமெடியாக மாறிடும். இப்போ சாப்பிளின் பண்ணுறது எல்லாமே அதுதான், புத்தர் சொன்னது அதுதான் சொல்கிறாரு, ஓஷம் அதுதான் சொல்கிறாரு. பெரிய ஞானிகள் எல்லாருமே நீங்கள் அவேர்னஸ், நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிங்க அப்படிதான். அப்போ கவனிக்கும் போது என்னாங்கன்னா, உங்களுக்கு நடக்கிற கஷ்டம் எல்லாமே காமெடியாக மாறிடும். துன்பங்கள் வேலையில் சிரிங்கன்னு சொல்கிறார் சொல்கிறாருன்னா இதுதான். எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னா, உங்களை நீங்கள் தூரத்துலேருந்து கவனிக்கும் போது நீங்கள் ஒரு காமெடி இதாக மாறிடுவோம், நமக்கு நம்ம காமெடி பீஸாக மாறிடுவோம், மாறிடுவோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் மாறும்போது, இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மதியம் நான் சாப்பிடாம இங்கே டீ நகர்லேருந்து சாலிகிராமம் வரைக்கும் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களை நீங்கள் உணரும் போது பெரிய பெயின்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாப்பிடல, நான் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே வரை சாப்பிடாம ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கேன் தேவையாது அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கல, முழுத்தும் காமெடி தான். அப்போ அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கதையாகவும் மாறிடுது.
அந்த மாதிரி நான் ஒரு ஒரு தடவை வீடு தேடி அலையும்போது நான் உணர்ந்தேன், இதுவே ஒரு பெரிய காமெடியா இருக்கு, இதையே நம்ம கதையா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும்போது தான் அது ஒரு சுவாரஸ்யமான கதையா மாறுது. சூப்பர் சார். கிட்டத்தட்ட அந்த டூலெட்டுங்கிற படம் வந்து எமோஷன்ஸ் காமெடி எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் சொல்லாங்களா? இல்ல அதாவது லைஃப்ல நான் எப்படி பாக்குறேன்னா, லைஃபுக்கு உண்மைக்கு மிக நெருக்கமா உண்மையா அணுகி பாக்குறது தான் இந்த படத்தோட நோக்கம். உண்மையை அணுகி பார்க்குறதுங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பொய், நிறைய பாசாங்கு, ப்ரிட்டென்ஷன் இல்லாமல், அப்புறம் சமரசம் இல்லாமல். இப்போ நம்ம இப்படி ஒரு கதையை சொல்கிறோம், இது வந்து மதுரையில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா, சென்னையில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா, ஐடியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க காமெடியெலாம் விரும்புவாங்க அது பிடிக்குமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் இப்போ ஒரு கதை எழுதுகிறேன், விகடனில் எழுதுகிறேன் அப்படின்னா, அந்த கதை முதல்ல எனக்கு பிடிக்கணும். இது 10வது வரியில் வந்து இவங்க சிரிக்கணும், 15வது வரியில் கை தட்டணும் அப்படின்லாம் நீங்கள் கதை எழுத முடியாது. ஆனால் நம்ம சினிமா அப்படி தான் இதுனா வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2வது வரியில் வந்து பாட்டு வைக்கணும், 3வது வரியில் ஒரு ஃபைட் வைக்கணும், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து மக்கள் ஜெயிச்சது மூலமா இதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நம்மளே ஒரு ஃபார்முலா பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி படங்கள் என்னென்னா, லைஃபுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் நீங்கள் எடுக்கும்போது லைஃப்லேயே காமெடி இருக்குது, லைஃப்லேயே சீரியஸ்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு வாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பி ஏ ஜோக் ஆன் டு யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே ஒரு ஜோக்காக பார்க்குறது இருக்குல்ல, அப்படி நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ நாலாம் சில நேரங்களில் நடந்தது ரொம்ப சீரியஸாக நடந்திருக்கும் ஷூட்டிங்கில், தனியாக போய் நான் வாய் விட்டுலாம் சிரிச்சிருக்கேன், ரூம்குள்ளதெல்லாம் சிரிச்சிருக்கேன், அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஆனால் வெளில வரும்போது நம்ம சிரிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். நான் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவாங்க, சாட்டையெல்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பயங்கர சீரியஸாக இருக்கும், அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் கூலாக இருக்கீங்க அப்படின்னு. இதுதான் நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல சிக்கிட்டீங்க, அந்த சிக்கினது வந்து நீங்கள் ஒரு பெரிய வேதனையாக வருத்தமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதனால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நிச்சயமா சார். கொஞ்சம் லைட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கவனிக்க முடியும், பார்க்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால இது வந்து லைஃபுக்கு நெருக்கமான ஒரு படம், யதார்த்தமான படம் அப்படின்னு நம்ம போகும்போது லைஃப்பில் பல காமெடிகள் இருக்குது, பல காமெடிகள், அந்த காமெடி இருக்குது, சீரியஸ்னஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சரியான ஒரு 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 ரிதம் நம்ம சொல்கிறோம், அதாவது ஒரு ஒரு கோர்வைன்னு வேணால் சொல்லலாம் வச்சுங்களேன். இது எல்லாத்தையும் சரியான ஒரு விகிதத்தில் சொல்லும்போது இது ஒரு சுவாரஸ்யமான படமாக மாறிடுது. இப்போ 100 நிமிஷம் படம், 99 நிமிஷம் அந்த படம் ஓடுது, 99 நிமிஷமும் ஒரு லைஃபுக்குள்ளே நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு அதில் வரும். அந்த உணர்வுங்கிறது பாருங்க, நம்மளை வந்து சோகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த சீன் வச்சுருக்காங்க, நம்மளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காமெடி வச்சுருக்காங்க, அப்படி எதுவுமே பண்ணலை. அதோட போக்கிலே அது வந்து விடும்போது அது ஒரு சரியான ஒரு இதாக மாறுது. நிச்சயமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை வந்து படம் பார்க்குறப்போ வந்து நிறையா மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்களா சார்? உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது எப்பவுமே சில மாற்றங்கள் இருக்கும், ஆனால் அதை அப்படியே நீங்கள் பில்ட் பண்ணி அப்படியே எடுக்க முடியாது. சில நேரங்களில் அங்கே போனோம்னா சில விஷயங்கள் பெட்டராக தோணும், சில சின்ன ஒரு ஒரு முக அசைவு வந்து அந்த ஒட்டுமொத்த சீனையே மாற்றிடும். ஒரு சின்ன கண்ணில் அசைகிறதோ இல்லை சின்ன புன்னகையோ. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் படங்களை வந்து லவ் சீனை பற்றி காதல் காட்சிகள், ஒரு காதலை வந்து காதலியை எப்படி சந்திக்கிறாரு, எப்படி வித்தியாசமாக பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கே பல டிஸ்கஷன் நடந்திருக்கு, நான் அதில் இருந்திருக்கேன், எப்படி அவன் காதலை வித்தியாசமாக வெளிப்படுத்தினேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் படமாக எடுக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே ஒரு பேக் லைட்டில் போயிட்டு அப்படி திரும்பி லேசாக அப்படி பார்த்தானு வச்சுக்கோங்க, அதுலேயே எல்லாமே முடிஞ்சிடும். அதுதான் விஷுவலோட பவர் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம காட்சியாக யோசிக்கும்போது அவன் கிஃப்ட் கொடுத்தேன், அவன் பார்த்தேன், வெயிட் பண்ணேன், ஒரு மணி நேரம் நின்று, அதெல்லாம் விஷுவலுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன கண் அசைவு, சின்ன ஒரு புன்னகை வந்து முழுக்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அனுபவிச்ச விஷயங்களை ஒரு டைரி மாதிரி கிட்டத்தட்ட எழுதிட்டேன். திரும்ப அதை படமா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் வந்து படமாக இதெல்லாம் 60 வயசுக்கு மேலே எடுங்க, இப்போ போய் நீங்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்புறம் டிஜிட்டல் ரெவல்யூஷன் வருது, டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு ஃபிலிம் ப்ரொடக்ஷனுங்கிறது இப்போ நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம், நீங்கள் 2 சில் கேமரா வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க, இதே கேமரா வச்சு நீங்கள் படம் பண்ணுறாங்க ஃபாரின்ல. அப்போ இதே ஒரு 4 பேர் போயிட்டு ஒரு படத்தை பண்ண முடியும் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் டிஜிட்டல் வந்துருச்சு. அப்போ ஒரு சிம்பிளான கதையை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் திரும்ப அப்படியே அப்போ ஏதாவது டைம் இருக்கும்போது எடுத்து பார்ப்பேன்,
ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் நம்ம அதை பண்ணலாம்னு நினப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற சூழல், ப்ரொடியூசர்ஸ், அது மாதிரியான ஒரு செட்டப்புகளுக்குள்ள ஒரு நடிகர்கள், பெரிய பிரபலமான நடிகர்கள் இல்லாமல் இதை பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டம் இருந்துச்சு. அது எப்போவுமே ஒரு நெருக்கடி இருக்குது. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. முடியாது. இங்கே இருக்கிற சிஸ்டம் இந்த ஸ்டேக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது, ஸ்டேக்கு பின்னாடி நான் மாறும்னு நம்புகிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் படத்தை எடுத்து எங்கேயே அதை காட்டுவீங்க? அப்போ தான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்னு ஒரு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். ஃபெஸ்டிவல்னால் நீங்கள் வந்து அதுக்கு இப்போ நீங்கள் நான் ஊரில் வந்து நல்லா கிரிக்கெட் ஆடுவார் என் பையன், 100 ரன்லாம் அடிச்சிருக்காரு, 50 ரன்லாம் அடிப்பாருன்னு அவரை கொண்டே நீங்கள் T20 விளையாட விட்டால் ஒரு பால் அவுட் ஆகிடுவார். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏரியானாக்குள்ளே போகும்போது வேறு ஒரு விதமான பயிற்சியும் வேறு விதமான ப்ராக்டிஸும் தேவைப்படுது. அப்போ இன்டர்நேஷ்னல் சினிமாவுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்டை திரும்ப ரீவர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணும்போது 150 பக்கம் இருந்தது, 100, 120 ஆச்சு, 70 ஆச்சு, 50 ஆச்சு, 30 ஆச்சு, 33 பக்கம் வந்தோம்னா ரைட்டு ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம். அப்போ ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற விஷயம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திர மாதிரி சீன், ஒரு சீனை விட்டுட்டு இன்னொரு சீன் எடுப்போம் அப்படிலாம் இல்லை, சீனுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை மாற்றி எடுத்தோம். அப்போ திரும்ப படம்லாம் பார்த்துட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது சென்சார் ஸ்கிரிப்ட் இருந்தால் வெறும் 20 பக்கம் ஸ்கிரிப்டாக மாறிச்சு. இப்போ படத்துக்கான ஸ்கிரிப்ட் வெறும் 20 பக்கம் தான் இருக்குது. மொத்த ஸ்கிரிப்டே 20 பக்கம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா இது மாதிரி படம் எடுக்கிறதுக்கு 20 பக்கம் எழுதுனா போதும் அப்படின்னு. ஆனால் என்னென்னா 20 பக்கத்தை நீங்கள் நேரவே எழுத முடியாது. இப்போ அதுக்கு ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து முதல் மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்து 2000 ரூபா, ரெண்டாவது மாதம் வந்து உங்களுக்கு 5000 ரூபா, 6வது மாதம் வந்து உங்களுக்கு 10000 ரூபா இருக்கும், அப்போ நான் 6 மாதம் கழிச்சு வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இது ப்ராசஸ். இது திடீர்னு நான் வந்து ஒரு மீசம் வளர்ச்சி ஒரு ஆளாக நான் வரணும்னா வர முடியாது. இங்கே கீழே தவந்து விழுந்து எந்திரிச்சு வரணும். அதனால் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது முதல்ல ஒரு டிராஃப்ட் எழுதி திரும்ப 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 அடித்து எழுதி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30, 40, 50 தடவையாவது நான் திருப்பி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு கன்சைஸாக சுருக்கப்பட்ட ஒரு அழகான வடிவமாக மாறுது. சார், ஆக்சுவலி படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசிஸ்டன்ட் சந்தோஷ் தான் நடிக்க வச்சிருக்கீங்க ஹீரோ அவங்களுக்கு. ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஏதாவது பெரிய ஹீரோட்ட அப்ரோச் பண்ணீங்களா இல்லை அவரு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இறங்குனீங்களா சார்? நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதையின் முடிவான பிறகு அந்த கதையில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து பிரபலமான நடிகர்கள் நண்பர்கள் எனக்கு இருந்தால் கூட அது வந்து அந்த கதைக்கு அது அவங்க பொருந்துவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த கதைக்கு இது வந்து ஒரு ஒரு சராசரியான ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பற்றின ஒரு ஒரு கதை, ஒரு மிடில் கிளாஸில் வசிக்கக்கூடிய ஒரு ஒரு கனவுகளோடு வசிக்கக்கூடிய ஒருத்தனோட ஒரு கதை. இது வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களுக்கு போட்டாச்சுன்னா ஒரு போஸ்டரில் பார்க்கும்போதோ இல்லை படமாக பார்க்கும்போதோ இவர் வந்து இந்த படத்துக்காக சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்கார் போல் அல்லது ஒரு குறைவான ஒரு இதில் இந்த படத்தில் பண்ணியிருக்கார் போல் அப்படின்னா முதல்ல அவர் இமேஜ் தான் உங்களுக்கு வரும், கதை பின்னாடி தான் வரும். இப்போனா நீங்கள் நேரடியாக கதையை தான் நீங்கள் பார்க்க முடியும். இடையில உங்களுக்கான எந்த ப்ரீ கன்செப்ஷனும் நீங்கள் முன் தயாரிப்போலும் உங்களுக்கு இருக்காது. இவர் வந்து இப்படி கெட்டப்பை மாற்றி நடிச்சிருக்காரு இப்படி இருக்காரு. இது வந்து ஒரு கதை, ஒரு ஒரு பீஸ் ஆஃப் லைஃப், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓ இவ்வளோ எளிமையாக இருக்காங்களேங்கும்போது அந்த அந்த கதாநாயகன்கிற ஒரு அந்த கதாநாயகன்கிற வார்த்தையில் இல்லை, கதையோட முக்கியமான கதாபாத்திரம். இப்போ ஒரு 3 கதாபாத்திரம் இருக்காங்க, ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை. இந்த 3 பேரும் அவங்க லைஃப்பில் என்ன செய்கிறாங்கும்போது நீங்கள் அதில் உங்களை பார்க்க முடியும். இதே ஒரு பெரிய நடிகர்கள் இருக்கும்போது உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு ஒரு சினிமாவாக அது ஒரு லார்ஜர் தன் லைஃப், இது வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதனால தான் கதைக்கு பொருத்தமான இயல்பான நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பையனை வழக்கமாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு முகம் இருக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு தமிழ் அடையாளங்கிறது இந்த முகங்களை பார்த்தாலே இது வந்து தமிழர்கள் அப்படின்னு தெரியணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். அப்போ அவங்க ஸ்கின்லேருந்து அவங்களோட தன்மையிலேருந்து என்ன மாதிரி இருக்கணுங்கும் போது இப்போ சந்தோஷ், ஷீலா, இப்போ தருண்ங்கிற அந்த பையன் எல்லாரும் 3 பேரையும் வச்சுட்டு படத்தை பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து 2007 நீங்கள் எழுதுனா சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு சார். நிறைய ப்ரொடியூஸ்ட் அப்ரோச் பண்ணீங்களா அந்த கதையை வச்சுட்டுங்க? முதல்ல உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன ப்ரொடியூஸ்? ஃபீட்பேக்னா என்னென்னா முதல்ல வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் படிக்க கொடுத்தேன், அது 2008. அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கிளாசிக்காக இருக்குது, ஆனால் இப்போ பண்ணாதீங்க சார், ஒரு 60 வயசுக்கு மேலே பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. சரி நான் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அது எந்த டைமில் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வருஷத்தில் இப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கணக்கு கிடையாது. பண்ணலாம்னு முடிவு பண்ணி பண்ணும்போது
நான் என்ன முடியுமேனா, இது வந்து கன்வென்ஷனலாக படம் பண்ணுறேன், அதாவது வழக்கமாக இங்கே தயாரிப்பு நிறுவனங்கள் வச்சு படம் பண்ணுற கம்பெனிகள் வந்து இந்த படத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அவங்க வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அல்லது சின்ன பட்ஜெட்னா கூட ஒரு நடிகர்கள், ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரு, ஒரு இது அப்படின்னு அவங்க அவங்களோட மரியாதையும் அந்த பதில இருக்குது. கதையை மட்டுமே நம்பிங்கிறது, கதை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனால் அந்த கதை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுங்கிறது நீங்கள் வாயினால் சொல்லி அதை பண்ண முடியாது. இப்போ ஜாஃபர் பனகின்னு சொல்லி ஒரு ஈரான் டைரக்டர், அவர் வந்து என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இப்போ நீ 20 வருஷத்துக்கு நீ படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு. அவர் வீட்டுக்குள்ளேருந்தே 3 படம் எடுத்துட்டார். அது இந்த கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் காம்படிஷனில் இருக்குது. எப்படி எடுக்கிறாருன்னா, ஒரு படம் திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம்னு ஒரு படம், அவர் சொல்லாரு என் பையன் படம் எடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் ஸ்கிரிப்டை நான் எழுதிட்டேன், இந்த ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணுங்க, நான் விஷுவலாக நான் உங்களை சொல்கிறேன், இதை உலகத்தில் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் மாதிரி விரிக்கிறார். என்னோட அதிகபட்ச நோக்கம் ஒரு படத்தின் மூலமாக ஒரு கதையை சொல்கிறது தானே, ஒரு பிரச்சனையை சொல்கிறது தானே, அதை படமாக எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் என் கதையை சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே கதையை படமாக வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும் போதே அதை விரிச்சு அப்படியே இது இந்த இடத்துல நிற்கிறான், இங்கேருந்து இங்கே வரான், அங்கேருந்து அங்கே வரான்னு சொல்லும் போதே அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துறாரு. சொல்லி சொல்கிறாரு, ஒரு கதையை என்னால் சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நான் எதுக்கு நான் படமாக எடுக்கணும், அதை எதுக்கு எழுதணும். அப்போ சொல்ல முடியாது என்பது ஒரு சினிமா கதை இல்லை, அதை தாண்டி சினிமாவில் விஷுவலோட பங்குங்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்குது, அப்போ அதைத்தான் நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. சொல்லும் போது எது அவங்களை ஈர்க்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு சாகசங்களை பண்ணார், அடிச்சாரு, நொறுக்குனாரு, வந்தாரு, போனாரு, ஒரு லவ் வந்துச்சு, ஒரு அழகான பொண்ணு அப்படிங்கும் போது அது ஈஸியாவே பாக்குறது உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஒரு ரோட்ல போகும்போது ஒரு பெரிய செட்டப்பில் லைட் எல்லாம் போட்டு ஒரு ஹோட்டல் இருக்குன்னா டக்குனு உள்ளே போகிறாங்க, ஆனால் வந்து ஒரு ஒரு கூழ் விற்கிற ஒரு கடை இருக்குன்னா அங்கே எத்தனை பேர் போய் நிற்கிறாங்க, இளநி கடை இருக்குன்னா இளநி கடையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க, நிற்கிறது இல்லை. அப்போ தெரிஞ்ச விஷயத்த தேர்ந்தெடுத்து போகிறதுக்கான ஒரு பெரிய அனுபவமும் பயிற்சியும் தேவைப்படுது. அது வந்து வழக்கமான கம்பெனிகள் வச்சுருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு அது வந்து ஒரு அது ஒரு மாற்று சினிமா, இது வந்து இது நம்மளோட வேலை இல்லை, ஏதோ வேறு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய தயாரிப்பில் தயாரிக்க விரும்புகிற ஆனால் தயாரிக்காத அந்த மாதிரி சில தயாரிப்பாளர்கள் சந்தித்தேன், கதையை சொன்னேன். சொன்னால் அது ஈரான் படம் மாதிரி இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு, ஏதாவது ஒரு நடிகர் மட்டும் தெரிஞ்ச முகமாக போட்டிங்கன்னா நம்ம இங்கே விற்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ நடிகர் உள்ளே வரும்போது அதோடய அளவு பெருசாகிக்கிட்டே இருக்குது ஒன்று. அப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு நடிகர் உள்ளே வரும்போது அது வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணாது, வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், கதையை உண்மையாக சமரசம் இல்லாமல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, அப்போ அது வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாலும், சார் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வைங்க, அவங்க வீடெல்லாம் தேடிட்டுருக்காங்க, தேடும்போது ஒரு பாட்டு வைங்க, பாட்டு வச்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், இது வந்து பெரிய செட்டப்லேயே இதை எடுக்கலாம் சார், நீங்கள் தேடுற நான் சொன்னே வீடு, அந்த வீடு நீங்கள் பார்த்துட்டீங்களா, நான் வீடு பார்த்துக்கிட்டே இருங்க சார், நான் வீடு உங்களுக்கு செட்டு கொடுத்தாரேன், நீங்கள் எடுங்கண்ணார். அதுன்னு செட்டுலாம் எனக்கு அந்த வேலையே வேணாம். நீ வந்து வெர்னர் கர்சாக்குன்னு ஒரு டைரக்டர், ஜெர்மன் டைரக்டர், அவர் வந்து ஃப்ரிஸ் கிளாடோன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் என்னென்னா, ஃப்ரிஸ் கிளாடோங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வந்து அமேசான் நதியில் வந்து கப்பலை ஓட்டிட்டு போகிறான். அப்போ போகும்போது என்னென்னா, அது வந்து ஒரு கப்பலை ஓட்டி ஒரு யூ-டர்ன் மாதிரி இருக்குது, அந்த மலையை சுற்றி அந்த நதி போகுது. இந்த கப்பலை போகும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த காட்டுவாசிகள் அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த திரும்புகிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கப்பலை அடித்து உடச்சிரும், வாட்டர் கரண்ட் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் அந்த பக்கம் போகவே முடியாதுங்கிறாங்க. உறுதியாக போக முடியாது சார் அப்படின்றான். அப்போ உடனே ஒன்று செய்யலாம், என்ன செய்யலாம் போது அவர் சொல்கிறாரு, இந்த மலை இருக்குல்ல, மலை மேலே கப்பலை ஏற்றி இறக்கிடுவோங்கிறாரு. இதுவே லூஸ் தனமாக இருக்குது, மலை மேலே எப்படி எவ்வளோ இருக்குது கப்பலை ஏற்றி, மலைனா சாதாரண மலை கிடையாது, இது எப்படி ஏற்றி இறக்குவ, ஏற்றி இறக்கணும், அதுதான் நோக்கம், முடியும் முடியாதுங்கிறது இல்லை, முடியணும் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே அந்த கப்பலை ஏற்றி அந்த பக்கம் இறக்கியிருக்காங்க, அதுதான் வரலாறு. இதை ஒரு படமாக எடுக்கிறாரு. படமாக எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு, சார் இங்கே வந்து அப்படி சுற்றி போயிட்டு அந்த பக்கம் இறங்குற மாதிரி, அவன் ஏற்றி இறக்குனால ஒரு மனுஷன் தானே, அதே கப்பலை ஏற்றி மலை மேலே ஏற்றி இறக்கியான்ட்டாரு. அப்போ போலீஸர் சொல்லும்போது அவன் சொல்கிறான், கப்பல் வந்து உங்களுக்கு மினியேச்சரில் பண்ணி தரோம், மலை வந்து செட்டு போட்டு தரோம், இந்த செட்டுக்கிட்டலாம் நீயே வச்சுக்க, அந்த ஜிகினா வேலையெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஒரிஜினலாக கப்பலை மேலே ஏற்றி இறக்கலாம், முடியுமா முடியாதா,
முடியும் ஏற்றி இறக்கி படத்தை எடுத்துட்டாங்க. அதனால இந்த செட்டு கிட்டு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு அது வேணாம், இயல்பான ஒரு வீட்டுக்குள்ளே அதை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளர் பார்க்குறோம், அவர் எல்லாம் தயாராகிறாரு, எல்லாம் சொல்லி வரும்போது என்னன்னா அவர் ஏதோ ஒரு காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ எனக்குலாம் எல்லாம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, நடிகர்கள் ஒரு மாதிரி நான் தேர்ந்தெடுத்துட்டேன், வீடுகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து நிற்குது. அப்போ என்னதுன்னா ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் போது தான் இப்போ என் ஒய்ஃப் உங்கள் பிரேமாட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன ஏன் அந்த மாதிரி இருக்குது இவரும் தயாரிக்க மாட்டார் போல் அப்படிங்கும்போது சரி விடுங்க நம்மளே பண்ணிடுவோம். எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து வேறு ப்ரொடியூசரை சொல்லி நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியல, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கன்வின்ஸ் பண்ணால் பண்ணிடலாம், இது வந்து அவார்ட்லாம் வாங்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர்ட்டு நான் சொன்னேன், சரி சார் நீங்கள் பண்ணுறீங்க அது என்ன பண்ணணும், இது எப்படி பணம்லாம் தரும் சார், அவார்டு வாங்க சார் அதுலேருந்து பணம்லாம் வந்துடும், அவார்டு வாங்கலைன்னா இன்றைக்கு நான் சொன்ன இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சார், நான் வாங்கி காட்டுறேன், காட்டினதுக்கு பிறகு தான் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் சொன்னது மாதிரியே செஞ்சிட்டீங்க அப்படின்னு, ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சில எல்லைகள் இருக்குது, அது உங்களோட அடிப்படையே சந்தேகத்துக்கு உட்படுத்தும் போது இதை நான் செஞ்சு காட்டிட்டு உங்கள்கிட்ட வர்றேன் அது வரைக்கும் என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு இடம் வரும்போது தான் நீங்கள் அது தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வந்து நம்ம உடஞ்சி போய் நிற்கிறோம், இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், என்ன இப்படி வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு எந்த தூரத்துக்கு போக நான் எரியில் ஒரு கல் எரியனா எவ்வளோ தூரம் போகுங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான பயிற்சியும் அதுக்கான இதுவும் இருக்குது. ஆனால் இவங்க ஏற்றுக்கிறலைங்கும் போது அப்போ தான் பிரேமா சொல்லுவாங்க இல்லை நம்மளே எடுத்துடலாம் நம்ம எடுப்போம் அப்படிங்கும்போது எவ்வளவு சீரியஸாக இந்த கேம் போகும், எவ்வளோ நீங்கள் கப்பலை போய் இதை திருப்புற மாதிரியான வேலைகள்லாம் அதில் இருக்குங்கிறத சொல்லி புரிய வைக்க முடியாது, அது விடுங்க எடுத்துடலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது இறங்கி எடுத்துட்டோம். இப்போ மேடம் என்ன சார் சொன்னாங்க உங்ககிட்ட விருதுலாம் கிடைச்சிச்சு, நேஷனல் அவார்டு கிடைச்ச உடனே அது சந்தோஷம்தான் மேக்கா, கல்கத்தாலே அந்த இது ஆரம்பிச்சிச்சு, என்னென்னா அவங்க என் மேலே இருக்க நம்பிக்கை தான் இது வந்து சரியாக அதை பண்ணிடுவார், அப்புறம் ஒரு விஷயத்த தீவிரமாக பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஃபேமிலிங்க தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட், குழந்தைகள் வந்து அவங்களோட லீவு அவங்களோட விடுமுறை நாட்கள் இதுக்காக அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதுக்காக, அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி இப்போ ஒரு கவனத்தை பெறும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்கும்.